நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரவா கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரவா கேக் வந்து இப்போ வந்து நான் ஒரு டம்ளரில் வந்து பாருங்கள் முக்கால் வாசி வந்து ரவா எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அந்த டம்ளர்லாம் நீங்கள் உங்களுக்கு எந்த டம்ளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 200 ml இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்தோம். இப்போது ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்தோம். இப்போ வந்து 1/2 டம்ளர் வந்து சர்க்கரை வந்து எடுத்து பவுடர் பண்ணி மிக்சியில் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து சேர்த்துக்கலாம். அது கூட இது கூடயே 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இங்கே பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட பேக்கிங் பவுடர் வந்துட்டு என்கிட்ட வந்து இல்லை, அதனால் லெமன் சார் வந்து எடுத்துக்கிறேன். நான் என்றைக்குமே வந்து பேக்கிங் பவுடர் வந்து நான் வந்து சேர்க்க மாட்டேன், லெமனோட சார் தான் எடுத்துக்குவேன். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லெமனோட சார் வந்து புழிஞ்சுட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமோட உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமோட உப்பு, தயிர் வந்து 1/3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை வேணான்னு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். நான் வந்து பால் வந்து எப்போவுமே கப்பில் வந்து சேர்க்க மாட்டேன், அதிகமாகிடும் இல்லைன்னா கம்மியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து இந்த மாதிரி வந்து கலந்துக்கலாம். இருடா பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் போதும். இதுக்கு மேலே வந்து பால் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நான் குக்கரில் வந்துட்டு தூள் உப்பு வந்து தூவி வந்து வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நடுவில் வந்து ஒரு தட்டு வந்து வச்சிடலாம். ஒரு தட்டு தூள் உப்புக்கு பதிலாக நீங்கள் மணல் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்குற இந்த ரவையை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். ரொம்ப வந்து கம்மியாகவே ஊற்றுங்க, நல்லா உப்பெல்லாம் நல்லா பொங்கி வரும். ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ வந்து ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாதி தான் ஊற்றி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஊற்றும் போது வந்துட்டு கீழே வந்து நெய்யோ இல்லை டால்டா இல்லை பட்டர் ஏதாவது தடவிட்டு மேலாப்பில் வந்து மைதா மாவு வந்து தூவிக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் இதில் வந்து வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. 10 நிமிஷம் ஆற விட்டு வெறி எடுத்துக்கலாம். அதான் சூடாயிடுச்சு, சூடு ஆறி போச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக வந்து கத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. அதுவாகவே நல்லாவே வந்துடும் காரணத்துக்கப்புறம் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலே பார்த்திங்கன்னா சும்மா டெக்கரேட்டுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். இது முற்றிலுமே ஆப்ஷனல் தான். இது பார்த்திங்கன்னா முந்திரி, என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.